ராஜிசங்கர் கடவுள் கிட்ட விட்டுருங்க, அவ்வளவுதான், கடவுள் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இது பெரிய கான்செப்ட்ங்க, கடவுள் ஏன் இப்படி பண்றாரு வைக்கிறாரு, எதனால இப்படி எல்லாம் நடக்குது, இது என்ன மாதிரி டயக்ராம்ல இருக்குன்றது பெரிய கான்செப்ட். இது நான் அடுத்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறப்ப மக்களுக்கு இதை நான் ஸ்ட்ரைட்டாவே ஒரு ஒன் டே ஃபுல்லா இதை கிளாஸா எடுத்தாதான் ஆரம்பத்திலிருந்து இப்போ நான் என்லைட்மெண்ட்னா என்ன நீங்க கேக்குறீங்கன்னு வைங்க. At the moment when you realize there is nowhere to go, at the moment when you realize there is nothing to achieve, that is called pure enlightenment. நான் சொன்னா போடா லூசுன்றீங்க என்ன நீங்க. ஏன் எங்கேயும் போகாத எதுவும் பண்ணாதா அப்புறம் எனக்கு என்ன வேலைன்னு நீங்க கேட்பீங்க. இதுதான் என்லைட்மெண்ட், இதுதான் ஞானம்னு யாரும் ஒத்துக்க மாட்டீங்க அவ்வளவு தூரம். ஆனா இதுல என்னெல்லாம் அதிசயங்கள் நடக்கும், எவ்வளவு பெரிய பரவசம் கிடைக்கும், என்ன என்லைட்மெண்ட்னா என்ன, இது ஏன் இப்படிப்பட்ட விஷயமா இருக்குன்றத ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் டீட்டெயில்டா பேசினாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அது அப்பேற்பட்ட விளக்கு, அது அதை நான் வாய்ப்பு இருக்கிறப்போ கூடிய விரைவில் ஒரு நல்ல கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி சீக்கிரமாகவே உங்களுக்கு சொல்றேன். அந்த அந்த கிளாஸ்ல கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆனா ஒரு விஷயம்னால 100% சொல்ல முடியும், நீங்க ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் எங்க போனீங்கனாலும் சரி, நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, நான் தவறுன்னு சொல்ல, இந்த கிளாஸ்க்கு அப்புறம் நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை. ஏன்னா இத்தனை வருஷம் பல யோக முறைகளை பார்த்து, பல குருமார்களை பார்த்து, என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணி, என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க வச்சு பைத்தியம் முடிச்ச ஒரு இடத்துல, நான் இருக்கும் போது அவன் இல்லை, அவன் இருக்கும் போது நான் இல்லை, நான் ஒரு குளிர்ந்த நெருப்பு, இப்படிலாம் ஜீவசமாதி எழுதியிருக்கும், பைத்தியமே பிடிச்சி தேடு தேடுன்னு தேடி கடைசியா என்ன சொல்ல வராங்க என்ன ஏதுன்ற அந்த பேச பிடிச்சாச்சு. அதுவும் இங்க குருவினுடைய கருணை தான், அதை அந்த எசன்ஸ் அப்படியே உங்களுக்கு சொல்லி தரலான் இருக்கு, அதுல எந்த ஒளியும் மறைவு இருக்காது. இதை தாண்டி நீங்க போகணுன்ற அவசியமே கிடையாது, உடல் மனம் ரெண்டு தான் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சிடும், கிளாஸ் முடிச்சு வெளியில போகும்போது ஞானத்தோட வெளியில போவீங்க 200%. இது கன்ஃபார்ம், நிச்சயமாக இது நடக்கும், வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன்.